ஸ்ரீ ஜோதிடபீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பொருளாதாரம் வந்து ஒரு நிலையானதாகவும் உயர்வு பெறவும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஸ்ரீ ஜோதிடபீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ரொம்ப சந்தோஷம் சார். நான் சொன்ன மாதிரி வந்து நேயர்கள் நிறைய பேர் வந்துட்டு பொருளாதாரத்தில் முன்னேறணும், வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கணும், அதுக்காக நான் அது சம்மந்தமான நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்ருக்குறாங்க. அதில் வந்து முதல் கேள்வியாக வந்துட்டு, நான் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கேன், ஆனால் நான் நல்லா கடுமையாக உழைக்கிறேன், அந்த தொழிலுக்கு நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கேன், ஆனால் என்னால் முன்னேற முடியலை, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. இந்த கூலி தொழிலாளிகள் வாழ்க்கையில் முன்னேற என்ன பரிகாரம் நீங்கள் சொல்வீங்க சார்? இப்போ கூலி தொழிலுக்கு போகணும், அதிக உழைப்பு அப்படின்னாலே சனிதான். பொதுவாக வந்து சனி கடனும், சனி கடனும் ஒரு ஜாதகத்தில் சனி கெட்டாதான் அவங்க யோகம். சனி கெட்டவங்க தான் டாப்பு. லக்னம் பாவி வீடாகி சனி கெட்டு போய் இருந்தால், லக்னம் பாவி பாவி வீடாகி சனி கெட்டு போயிருந்தால் உழைக்காத வருமானம் அவங்களுக்கு உண்டு. அந்த ஜாதகப்படி சனி போய் வலுத்து ஸ்திர ராசிகளில் போய் வலுவாக உட்காந்துருச்சுன்னா, பொதுவாரமாக ரிஷபம் ஸ்திர வீடு, கும்பமும் அவருடைய சொந்த வீடு ஸ்திர வீடு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிம்மமும் ஸ்திர வீடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகமும் ஸ்திர வீடு. இந்த வீடுகளில் சனி இருந்து விருச்சிகத்தில் வந்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் வந்துடும். இதில் அனுசத்தில் இருந்து அல்லது கும்பத்தில் இருந்து ஸ்திர வீட்டில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் இருந்து அல்லது சிம்மத்தில் இருந்தால் கடுமையான உழைப்பாளி அவங்க. ஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நில வீடு வந்துடும், ஒரு நெருப்பு வீடு வந்துடும், ஒரு நீர் வீடு வரும், ஒரு காற்று வீடு வரும், நாலு தத்துவமும் வரும், நாலு தத்துவமும் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்திரம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நகராத ஒரு கிரகம், நகராத ராசி. ஸ்திரம் வந்து நகராத ராசி. அசையும். இப்போ ஒரு மரம் என்ன பண்ணும்? அசையும். ஆனால் நகருமா? மதுரையிலேருந்து பசேரி வரப்போதா மரம் அதே இடத்துல நீங்கள் அசைஞ்சு கொடுக்கும். இதுதான் ஸ்திரம். அதில் போய் அதிக உழைப்புக்கான கிரகம் பலம் பொருந்தி இருக்கக்கூடாது. இப்போ விருச்சியத்தில் வந்து அவர்கிட்ட அவர் பார்த்துருவார், சிம்மத்தில் இருந்தாலும் அவர்கிட்ட பார்த்துருவார், கும்பத்தில் வந்து அது அவர் வீடு, ரிஷபத்தில் இருந்தால் பத்தாம் இடமா அவர்கிட்ட பார்த்துருவார். இந்த உழைப்புக்கான கிரகம் சனி, அது வலுப்பெறக்கூடாதுங்கிறது எங்களுடைய தத்துவம். சனி பலமாயிட்டார், சனி பலமாயிட்டார், சனி பலமான சொந்தத்தில் உண்டு, உழைப்பு அதிகம். இந்த தினக்கூலிக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சனி பலமாக இருக்கும், உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கும், மல்லு கட்டிட்டு கிடக்குங்க. என்ன தைச்சாலும் அவ்வளோதான் வரும். அதாவது உடம்பு முழுக்க எண்ணெய் தைச்சு உண்டாலும் ஒற்றை முன்னு தான் ஒட்டும். இந்த மாதிரி அந்த கிரக அமைவு இருக்கிறவங்க அவங்க இடத்துல, அதே மாதிரி லக்னம் பாதித்தாலும் பிரச்சனை, அதுவும் லக்னமே ஸ்திரவிடா போச்சுன்னா போ படுத்து எடுத்து போடும் ஜாதகரை. சின்ன வயசுலேயே எந்த விஷயத்தை கொடுக்குதோ, இப்போ நாலாம் அதிபதி ஸ்திர வீட்டில் இருக்காருன்னு வைங்க, நாலுங்கிறது சொத்து, அவருக்கு சின்ன வயசுலேயே சொத்தை கொடுத்துருச்சுன்னா பின்வாளில் படாத பாடு படுத்து எடுத்துரும். ரெண்டு கூட என் ஸ்திர வீட்டில் இருந்தாச்சுன்னா காசை சின்ன வயசுலேயே கொடுத்துருச்சுன்னா பின்வாளுக்கையில் பணம் இல்லை. இப்படி ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வந்துடுறாரு. லேட்டாக தான் கொடுக்கணும். சனியை பொறுத்தவரை பொறு தார, இதுதான் சனி. ஒரு நேரம் தொழில் தொழில்னு அலைஞ்சு படா படுத்து எடுத்து, சின்ன வயசுலேயே தொழில் எனக்கு கொடுத்துருச்சு, 28 வயசு 29 வயசில் தொழிலை ஊற்றி மூடியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் சொந்த தொழில்னு எனக்கு அமையலை, இன்றைக்கி வரைக்கும் அமையலை. வாக்கு தொழில் தான் செஞ்சிட்ருக்கோம், இதுக்கு தொழில் கிடையாது, இது செஞ்சிட்ருக்கோம். இந்த ஜோதிடம் வரலனா சுத்தம் என் லைஃபு அப்படியே எல்லாம் சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டியாகவே இருந்து போயிடும், போயிருந்துருக்கும். அந்த ஜோதிடத்துறைக்குள்ளே போய் அதை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்வம், இந்த துறை மேலே ஆர்வம். ஸோ ஒரு என்னுடைய மனைவியினுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், அவங்களுக்கு சித்தப்பா முறையில் ஒருத்தர் இருந்தார், பாஸ்கர்னு பேர். அவர் வந்து ஏதாவது என்கிட்ட வந்து ஏதாவது ஜோதிடத்தை பற்றி பேசினா, சித்தப்பா அவரே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட வந்து கிரகத்தை பற்றி பேசிட்டு இருக்கப்பா, எப்பா என் பிள்ளை வயது நெஞ்சு போயிடுவார். அன்னைக்கு அப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் எத்தனை பார்த்தீங்கன்னு கேட்குறவங்க கைப்பூச்சு. இது இந்த உழைக்க வைக்கக்கூடிய வீடு அந்த வீடு. இந்த வீடுகளில் போய் அந்த சனியோ அந்த மாதிரி கிரகங்களோ இருந்தால் கடுமையான பாதிப்பு வருது. பொதுவாக லக்னம் பாதிக்கப்பட்டு சனி பலமானால் உள்ளூரில் இருக்காதீங்க, வெளியூர் சென்று புகழ் பெறுதல். உள்ளூரில் இருந்தாங்கன்னா 10 காசு பிரயோஜனம் இல்லை. இப்போ எனக்கு லக்னம் கெட்டுப்போச்சு, லக்னங்கிறது தலை, லக்னங்கிறது தலை, தலையில் ஏதாவது ஒரு நரம்பு கெட்டுப்போச்சுன்னு என்னாகும்?
டோட்டலாக அது வந்து கோமா ஸ்டேஜ் தான். ஒன்றும் ஸ்ட்ரோக் ஆகி படுத்த படுக்கையாக கிடக்கணும், அதுலேருந்து கோமா ஸ்டேஜ். இந்த ஜாதகத்தில் லக்னம் கெட்டு போச்சு, அப்போ உள்ளூரில் இருக்காதீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் வீட்டுக்காரன் மேசத்துக்கு அதிபதியான செவ்வா. அவன் போய் எங்கே போய் நீசமாகறான், நாலாம் இடத்துல போய் நீசமாகறான். 12 கூட குரு போய் அங்கே போய் உச்சமாகறான். அப்போ லக்னங்கிறது தலை, அது போய் நாலில் நீசமாகுது. 4 உள்ளூர், 12 கூட குரு அங்கே பலப்படுறாரு. அந்த வீட்டுக்காரன் சந்திரனே வந்து சர வீட்டுக்காரன், கடங்க வந்து சர வீடு. அப்போ உள்ளூரில் இருக்காத வெளியூர் போயிரு, இதுதான் பரிகாரம். கேட்க மாட்டாங்க, கிடங்க அடித்து சொன்னாலும் கேட்காது. ஆனால் இதுக்கப்புறம் கேட்பாங்க, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கீங்க. ஆமாம், நான் எனக்கு அது இயற்கையாகவே கிளம்பி வந்தேன். அன்றைக்கி எனக்கு ஜோசியம் அவ்வளோவா தெரியாது. எங்கள் ஊரில் ஜெயராம ரெட்டியார் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இன்றைக்கி இல்லை. அவர் இந்த ஜாதகம் பார்த்து சொல்கிறாரு, அவருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லித்தர்றாரு. அவர் தான் ஆனால் அவனை கற்றுக் கொடுத்த முத ஜோசியர், முத குருநாதர். அதுக்கப்புறம் அங்கேருந்து புலம்பெயர்ந்து என்னுடைய துணைவியார் ஊர், அங்கே போய் பார்த்தா பிளம்பிங் வேலையெல்லாம் செய்கிறேன். என்னுடைய தொழில் கார்மெண்ட்ஸ் தொழில், டோட்டலாக அந்த வேலையே வேண்டாம்ட்டேன். 3 மாதம் சும்மா இருக்கேன். மாமனார் வீட்டில் 3 மாதம் சும்மா இருந்தால் சோறு தானே எப்படி மரியாதை இருக்கும்? சொல்ல மறந்த கதை படமும் என் கதையும் ஒன்று. அப்போ எல்லா அவமானமும் பட்டு அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறேன், எந்த வேலைனாலும் போகிறேன். அப்போ பிளம்பிங் வேலைக்கு போகிறேன், ஃபைல் ஃபவுண்டேஷன் வேலைக்கு போயிருக்கேன். ஃபைல் ஃபவுண்டேஷனை செக் மட்டு சுத்தர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும், கீழே பூமியில் ஃபைல் போடுவாங்க. இந்த காலம் பாக்ஸ் போடுறதுக்காக குழி எடுக்கிறாங்கல்லாம், அது வந்து ஆக்கர்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு சுற்றி செக்கு மாடு மாதிரி சுற்றி வந்து குழி எடுக்கணும். அதுக்கப்புறம் கம்பியை கட்டி உள்ளே போட்டு சிமெண்ட் மணல் ஜல்லியை கரைச்சி அப்படி உள்ளே ஊற்றிடுவாங்க. அந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் வேலைங்கிறது சரியான வேலை, விவசாய வேலை அது ஒன்று. அப்படியெல்லாம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பிளம்பிங் வேலை, பெயிண்ட் அடிக்கிறது, கிடைச்ச வேலைகள் அப்போயும் என்னை ஜோதிட விடலை. என் கூட ஒருத்தர் நல்லுசாமின்னு ஒருத்தர் கூட என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு ஜோதிடர், அவர் ஜோதிடத்தை பற்றி உள்ளே சொல்ல. இப்படி ஒவ்வொன்றா அப்படியே ஓவரா இந்த ஜோதிட தேடல்கள் வந்துருச்சு. வேலை இல்லாத போது என்ன பண்ணுறேன், லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிக்க, ஜோதிட புக்கு. அந்த உழைப்பை சின்ன வயசில் கொடுத்துருச்சு எல்லாமே, கடுமையான உழைப்பு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து ஜோசப் சுந்தரராஜன் என்னுடைய குருநாதனை சந்திக்கிற வரைக்கும் இரவு பணி, நைட்டில் எவ்வளோ கஷ்டம், விடிய விடிய கண்ணு முழிக்கணும். ஏன்னா அது பேங்க்கோட பில்டிங்கு, ஒரு 10 நிமிஷம் தூங்கினாலும் போது ஃபுல்லாக கிளாஸ் ஸ்டோரு, படாத பாடுபட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஜோதிடர், அவர் ஒரு ஜோதிடராக இருந்து அவர் எனக்காக முழுசும் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு. கேரள பணிக்கர்கள்ட்ட அவர் படித்தவர், அவர் பிறந்ததெல்லாம் பாலக்காடு, பட் கோயம்புத்தூர் நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். அவர்கிட்டருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு குருநாதராக கடந்து அப்படியே முழு நேரம் ஜோதிடர். இப்போ இவ்வளோ தூரம் போராட வச்சிருச்சுன்னு சொல்ல வரேன். அப்போ அந்த இந்த போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் இடம்பெயர்ந்ததுனால தானே இந்த வேலை, இந்த வேலைகள் எல்லாம் கிடைச்சது. கண்டிப்பாக கண்டிப்பாக, அது இன்னைக்கு ஏழு கூட லக்னத்தில் அப்போ மாணவர்களே கஷ்டப்படணும்னு இருக்கு, அங்கேயும் போய் கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றேன். கோயம்புத்தூர் நான் மேப்பில் தான் நான் பார்த்துருக்கேன். என் குருநாதரை சந்திக்கிற வரைக்கும் எனக்கு ஜோதிடம்னா என்ன கொஞ்சம், அதாவது ஒரு 10% தான், அது 10% ஒரு 5% தெரியும், பேஸ் தெரியும், அவ்வளோதான். முழுசும் தெரியாது. அவர் தான் இவ்வளோ விஷயங்களையும் எனக்கு எடுத்து கொடுத்து அந்த இரவு நான் அவர் முதல் குருநாதர் சொன்னதெல்லாம் ரீகால் ஆகுது. அங்கே 3 வருஷம் தொடர்ந்து ஒரே இடத்துல இரவு பணி செஞ்சு ஜோதிடத்தை விடிய விடிய கற்றுக்கிட்டு இப்படி டெவலப் பண்ணோம். அப்போ உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் எனக்கு புகழ் இல்லை. அதே 2007 காலகட்டங்களில் எங்கள் நேட்டிவுக்கு போகும்பொழுது எங்கள் அப்பா வந்து என் மகன் ஜாதகம் பார்க்குறான்னு சொல்லி எங்கள் ரிலேட்டிவெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க. அதெல்லாம் எங்கள் அப்பாவெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்க்க, என்னடா ஜோசியம் சொல்கிறாங்க, என்னடா அது பயங்கர ஜோசியம்லாம் சொல்கிறாண்டா. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது, அவங்களுக்கு அது பெருசாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த லக்னம் கெட்டாலோ, அதிக உழைப்புக்கான கிரகம் ஜாதகத்தில் வந்து வலுவாக இருந்தாலோ, அவங்களுக்கு கடினமான உழைப்பு உண்டு. ஸோ இந்த போராட்டங்களில் தப்பிப்பதற்கு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கு உள்ளூரில் இருக்க புகழ் இல்லை. வெளியூரில் அவங்க பொழப்ப வச்சுக்கிறணும். உள்ளூரில் வந்த வரைக்கும் அவங்களால் சம்பாதிக்க விடாது, 10 காசு பிரயோஜனப்படுத்தாது, படுத்த விடாது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அவங்க வெளியேறி போகிற, வெளியேறி கஷ்டப்பட்டால் வெளியேறி போங்க. ஒரு ஜாதகம் கூட சார் உள்ளூரில் இருக்காதீங்க சார், வெளியேறி போயிருங்க சார், இங்கே சார் இருந்து கஷ்டப்படுறீங்க. அவங்க அந்த கிரகம் அவங்கள விடாதுப்பா. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் யாராவது கான்டாக்ட் இருந்தால் தான் போவாங்க, கான்டாக்ட் எல்லாம் போக மாட்டாங்க. யார்ட்டே அட்ரஸ் வாங்கிட்டு போகிறது, கான்டாக்ட் வாங்கிட்டு போகிறது. நான் அப்படிலாம் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் பிரபஞ்சத்தை நோக்கி ஓடி, ஒரே ஒரு நபர் மட்டும் தான் எனக்கு தொடர்பு, வேறு யார் தொடர்பும் இல்லை. அந்த இதை வச்சு நான் வந்தேன். ஆனால் அவர் என்னை கொண்டு விட்டு அவர் ஊருக்கே போயிட்டார். கோயம்புத்தூரில் யாருமே எனக்கு தெரியாது. இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் புகழ் இல்லை. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, 2000 காலகட்டங்கள்ல வர 2004 டோட்டல்ல ரீச் ஆயிட்டேன். 2004-2005 என்னை பார்க்குற கால் வந்துருச்சு. ஜாதகம் பார்க்குறக்கு வீட்டுக்கு ஆள் வர ஆரம்பிச்சாங்க, நான் போய் ஜாதகம் பார்க்க போக ஆரம்பிச்சிட்டேன். அது வேறு மாதிரி போயிடுச்சு சூழ்நிலை. ஒரு 3-4 முதல் ஒரு 2 கஷ்டப்பட்டோம், அப்புறம் சர் 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 மேலே போயிருச்சு. ஆனால் நான் செக்யூரிட்டி வேலையாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் எல்லோரும் சத்தம் போகிறாங்கன்னு நான் நிறுத்திக்கிட்டேன். நம்மளுடைய மக்கள் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்களோ அந்த கேள்விகளுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி வந்துட்டு சரி செய்யணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.